சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பார்த்திபன் கேரக்டர் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. லியோவா வராரு பாத்தீங்களா, அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. அப்படிலாம் இல்லையே, ஃபேமிலியாக தான். அந்த ஃபேமிலியை காப்பாற்ற தானே அவர் வயலின்ஸாக நடிக்கிறாரு, அப்புறம் எப்படி ஃபேமிலியாக பார்க்க முடியும்? சூப்பராக இருக்கு. டான்ஸில் சொல்லவா வேணும், தளபதியை பற்றி சூப்பராக இருக்கு. தளபதி ஃபுல் எஃபெக்ட் போட்டிருக்காருங்க. பார்க்க வேண்டிய படம், தரமான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னா இல்லை, மாஸ் பண்ணியிருக்காரு. வந்து தெறிக்க தெறிக்க விட்டுருக்காரு. அவருடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க்கு எஃபெக்டை எல்லாம் போட்டிருக்காரு. செம்மையாக இருக்கு படம். நாங்கள் இன்னொரு ஒரு முறை கூட போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. செம்மையாக இருக்கு படம். தளபதி தளபதி தான், தளபதி செம்மையா இருக்குங்க. ஆக்சன் சீன்ஸ்லாம் ரொம்ப தெரிக்க விட்டுருக்காரு. இந்த மாதிரி நான் எங்கேயும் இவ்வளவு படத்துல பார்த்ததே இல்லை. செம்மையா இருக்கு. இன்னும் திரும்பி திரும்பி பார்க்கணும்னு தோணுது. வேற மாதிரி பண்ணியிருக்காரு. ஃபுல்லுடைய அவர் எந்த எனக்கு தெரிஞ்சு இந்த டூப் எல்லாம் போட்ட மாதிரியே தெரியல. எல்லாமே அவர் பண்ண மாதிரியே இருக்கு. தளபதி தாங்க மாசு, தளபதி தான். இல்லைங்க இல்லைங்க, நாங்கள் பசங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஃபேமிலியோட பாக்குற மாதிரி தான் இருக்கு. எங்கேயுமே வந்து கன்சியூம் பண்ற மாதிரியோ, ஐயோ இது ரொம்ப டம் டம்மு டம்மெல்லாம் இல்லை. எல்லாம் வந்து ரியலா இருந்தது. பார்க்கலாம், எல்லாமே கம்பல்சரி பார்க்கணும். என்னதான் சில பேர் இருந்தாலும் படத்தை பாருங்கயா, வேற லெவல் தலைவர். மாஸ் யாருமே வேண்டாம், தளபதி மட்டும்தான். செம்ம மாஸ் தலைவர் ஸ்டைல்ல எடுத்துக்கோ. செம்ம செம்ம ஆக்ஷன். ஆக்சுவலி அவர் வயசுக்கும் அவர் பாடிக்கும் அவரோட ஆக்ஷன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏஜ் எல்லாம் நம்பருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காரு. நோ வேர்ட்ஸ், கூஸ் பம்ப்ஸ் வருது எனக்கு. வேற லெவலில் பண்ணியிருக்காரு தலைவர். செம்ம. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ரேட்டிங்ஸ் 8.9, ஆல்மோஸ்ட் 9 கிட்ட இருக்கு 10க்கு. வேற லெவலில் இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது, மாஸாக இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா ஏஜ் பீப்புள்ஸும் பார்க்கலாம். சின்னவங்கலேருந்து 80s 90s இருக்கிறவங்க கூட பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அருமையாக இருக்குது, தரமான படம், ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மையாக நடிச்சிருக்காரு. நான் இது ரெண்டாவது தடவை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டேன்னா இது ரெண்டாவது செம்ம. இல்லை இல்லை, போர்லாம் இல்லை, செம்மையாக இருக்கு. அதெல்லாம் இல்லை, ஃபேமிலியோடய பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவோம். ஒய்ஃப் குழந்தைங்களோட கண்டிப்பாக எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் தாறுமாறு லாஸ்ட்டு 30 minutes ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சாங்ஸும் சூப்பராக இருந்தது. என் பையனும் ரொம்ப என்ஜாய் பண்ணா சாங்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எனக்கு டிக்கெட் வந்து கிடைக்கல, அதனால தான் இன்னைக்கு வந்திருக்கேன் நான். ஃபஸ்ட்டே நான் பார்த்துட்டேன், பட் ஃபேமிலியோட வரத்துக்கு இப்போ அதுதான் நான் ஆயிடுச்சு நினச்சேன். நானும் அது கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். இந்த படம் இல்லைங்க, எல்லா படத்துலையும் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஆக்ஷன் படத்தில் படம் தலையை வெட்டுற சீன்லாம் கூட வந்து இப்போ காமிச்சிடறாங்க. யூபிஏ தான் கொடுத்துருக்காங்க, பட் அது ஒரு புது நாம ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக தான் படம் செலக்டிவாக தான் குழந்தைங்களை கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். பட் இதுதான் எல்லாமே எல்லா இடத்துலையும் எல்லா படத்துலையுமே வந்து இப்போ கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓவராலாக படம் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் தாறுமாறு லாஸ்ட் 30 minutes ஆக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி இருந்தது சொல்லு குட்டி, எப்படி இருந்தது? படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஓவராலாக லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி வந்து அந்த 190 rupees வருது ப்ரோ. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு கேரக்டர் காமிச்சிருக்காங்க, பார்த்திபன் அண்ட் லியோ. அந்த அந்த கேரக்டர் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க தான் சொல்லுவேன். ஆமாம், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் லேக்காக இருக்குது. லேக்னு சொல்லும் போது அதாவது அந்த வில்லனிசம் நம்ம எதிர்பார்த்து வந்தோம், அந்த வில்லனிசம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் தளபதி அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி எல்லா வகையிலையும் ஆக்டிங்கில் அவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் பிளாக் செம்மையாக இருக்குது, சினிமாட்டோகிராஃபி தாறுமாறாக இருக்குது. படம் செம்மையா இருந்துச்சு, ஃபேமிலியே வந்து பார்க்கலாம். செம்மையா இருக்கு, தாறுமாறா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, வேற லெவல்ல இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் விஜய் எத்தனை படம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு படம் எங்கேயும் வராது. விஜய்க்கு வந்து குடல் உருவுற சம்பவம் உறுதி ஆயிடுச்சு அதுலையா. லாஸ்ட் சீன் அந்த நாந்தாலியோ அப்படின்னு சொல்றது பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நாரடி தான் சாங் நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கும்போது போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. தளபதி துவம்சம் பண்ணிட்டாரு. எங் நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும் தான் லியோ லியோ லியோதாஸ் லியோதாஸ் படம்
சூப்பரா இருக்கு படம் பார்க்கலாம். படம் மாசா இருந்தா செம்மையா இருந்தா விஜய் விஜய் வேற லெவல். இந்த கெட்டப்ல லியோ கெட்டப் அர்ஜுனும் நான் சூப்பரா இருந்தது. விஜய் கெட்டப் இந்த இதோட இந்த லியோ சூப்பர் செம்ம படம். அர்ஜுன்ல மாசா இருந்தாரு. தளபதி தான் தளபதி தான். லியோனா லியோ தான். நல்லா இருந்தது. ரொம்ப பார்க்கறது இன்ட்ரெஸ்டா இருந்ததுண்ணா. அந்த ஐநாவை ஃபர்ஸ்ட் சீன்ல கொடுறது, அடுத்தது கடைசியில அர்ஜுனை கொல்லும் போது அது நல்லா இருந்தது. பாட்டுலாம் தெரியும் தெரியும். இன்னொரு பெட்டரா பண்ணிருக்காரு. நல்லா பக்காவா பண்ணிருப்பாரு. படம் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் டைம் பாக்குறோம். இவ்வளவு விஜய் ஃபேன் தான். சின்ன வயசுல இருந்து பாப்பாக்காக தான் கூட்டு வந்தோம். விஜய்னால சூப்பர் தான். மாஸ் தான் படம் வேற லெவல் தல. சாங் எல்லாம் சூப்பர். அடுத்த ரிட்டர்ன் படத்துக்கு தான் வரோம் எல்லாம். தலைவர் நம்ம மச்சான் தான் வரோம். நம்ம சோ தான் வரோம். சம படம் தல. நல்லா தான் தல நடிச்சிருந்தாரு. பாட்டு நான் ரெடி தான். சமையா இருந்து தல. நான் ரெடி தான அந்த பாட்டுக்கு. ஃபைட்டிங் சீன் எல்லாம் சமையா இருந்து தல. லியோ 2 கன்ஃபார்ம். லோகேஷ் கனகராஜின் அடுத்த லியோ 2 வரும். வெயிட்டிங். ஐ அம் வெயிட்டிங் 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 லியோ. ஆ நல்லா இருந்து. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் ஆக்ஷன் தான் அவர் இது முன்னாடி பண்ணதே இல்லை. அந்த மாதிரி இதை விட இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆ ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. நல்லா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தளபதி படம் ஃபுல்லாக வந்தது பிடிச்சிருச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பெஸ்ட் பார்ட் வந்து அர்ஜுன் அவரோட ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் நல்லா தான் இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது. எனக்கு வந்துட்டு ஃபைட் சீன்ஸை ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டான்ஸ்லாம் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த இந்த சாங் தான் செம்மையாக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. செமையா இருக்குது. எல்லாமே எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்குது. விஜய் சார் செமையாக நடிச்சிருக்காங்க. செமையா இருக்குது. ஸோ நான் வந்து விஜய் ஃபேன். அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. செமையா இருக்குது. செகண்ட் ஆஃப் தான் செம்ம மாதம் இருக்குது. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிக்கும். இது ஏஜ்ட் பர்சன் கூட பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன் லியோவோட. செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கும். அது டான்ஸு தான் விஜயோட இதில் வந்து ஒரே ஒரு டான்ஸ் தான் பிரமாதமாக பண்ணியிருந்தேன். மற்றதெல்லாம் ஹம்மிங்லேயே போயிடுது. எல்லாமே இங்கிலீஷ் எல்லாம் ஹம்மிங்லேயே போயிடுது. ஆனால் அவருக்கு டான்ஸுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். டான்ஸு நல்லா பண்ணுவார் அவர். அதனால் அந்த ஒரே ஒரு பாட்டுக்கு தான் அவரோட டான்ஸு வெளிப்பட்டுது. செமையாக இருந்தது. அதில் வந்து விஜய் வந்து பிளடி ஸ்வீட் பண்ணார். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா எப்பவும் போல தான் நினச்சிருந்தார். செமையாக தான் ஆடிருந்தார். நான் ரெடி தான். தரமாக வச்சு செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது வார்த்தையே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் எல்லா சீனும் ரொம்ப பிடிச்சது. கிளைமேக்ஸ் ரொம்ப தரமா வச்சு செஞ்சிருக்காரு. மஜாவா பண்ணிருக்காரு. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. செம்மையா இருந்துச்சு. ஆனா செம்மையா இருந்தது. எல்லாமே பிடிச்சிருந்தது. விஜய் செம்மையா நடிச்சிருக்காரு. பாட்டு நல்லா இருக்கு. நான் ரெடி தான் வருவேன். அந்த பாட்டு சூப்பரா இருந்தது. படம் வேற லெவல்ல இருந்தது. என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. திரும்ப பாக்கணும். அடுத்த சீன் என்ன என்ன அப்படின்னு எதிர்பார்க்கற மாதிரி இருந்துச்சு. இல்ல இல்ல போரே அடிக்கல. என்டர்டைன்மெண்டா சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. செம்ம மாசாக பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் இல்லை. ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லாயிருக்கு ப்ரோ. ஃபைட் சீன் செமையாக இருக்குது. பாட்டு நல்லாயிருக்கு ப்ரோ. பிஜிஎம் நல்லாயிருக்கு. விஜய் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஆக்ஷன் அர்ஜுனும் விஜயும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. செம்மையாக இருக்குண்ணா. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துண்ணா. செகண்ட் ஹாஃப் தான் செம்மையாக இருக்குது. அதான் செகண்ட் ஹாஃப் ஃபுல் ஆக்ஷன் தான். சூப்பராக இருக்குது. ரிப்பீட் வேல்யூ நிறைய இருக்குது படத்தில். செம்மையாக பண்ணுவேன். படம் சூப்பராக இருந்தது. எங்கள் அண்ணன் படம் நல்லா இருந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்தது. இல்லை போர்லாம் அடியில் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சண்டை டான்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. எங்கள் அண்ணன் படம் எல்லாமே எல்லாம் பார்த்தோன்னா நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததுண்ணா படம். விஜயோட ஃபைட் நல்லா இருந்ததுண்ணா. சாங்ஸ் ரெண்டு மூணு சாங் நல்லா இருந்தது. பிடிச்சி அதில் என்ன பேரடாஸ் சாங் நல்லா இருந்தது. நல்லா சூப்பராக இருந்துச்சுண்ணா. விஜய் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. இல்லை போரில் அதை அடிக்கணும். நல்லா தான் இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். சூப்பர். படம் நல்லா இருந்தது. கடைசி சீன் கமல் சீன் விஜய் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருந்ததுண்ணா. லியோ சீன் நல்லா இருந்தது. படம் பண்ண செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்லா செம்மையாக இருக்கு. எதுவும் போடல. நல்லா தான் இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. சண்டே சீனே உள்ள நல்லா இருக்கு. பாட் நல்லா விஜய் சூப்பராக பண்ணிக்கிறார். அதெல்லாம் சூப்பராக இருக்கு. டீசா நல்லா நினச்சாங்க. டீசா பழந்த சீ வில்லன்னு நல்லா அஜுன் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. தலை வேற மாதிரி தான். படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த கடைசி சீனில் வந்து அவன் இது பண்ணும்போது நல்லா ஃபைட் பண்ணான். படம் நல்லா இருக்கு சார். பரவாயில்ல. படம் நல்லா இருக்கு. சூப்பராக சார். ஃபைட் சீன்லாம் சார் சூப்பராக சார். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் வேற லெவலுங்க. இது சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்தது.
இட்டு சமயம் படம் சோவார் இது வேற மாதிரி சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு கண்டிப்பா நிச்சயமா கட்டாயமா இல்ல அதான் செகண்ட் ஹாஃபோடைய ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு பட் ஆனா ஒன்ஸ் பையனை தூக்குனதுக்கு அப்புறம் அந்த ஆக்ஷன் பிளாக் ஸ்டார்ட் ஆன உடனே எட்ஜ் ஆஃப் த சீட் தான் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல அது எனர்ஜி டிராப் ஆக தான் செய்யும் பட் ஓவராலா அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸை வந்து தளபதிக்கு நிறைய கொடுத்துருக்கிறது வந்து படத்தோட பிளஸ்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்ப ரியலி என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் காமன் ஆடியன்ஸும் வந்து அதை ஒரு வகையில் சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க தியேட்டரில் வந்து நிறைய இடத்துல வந்து விஜயோட அந்த மாஸ் லைக் திருமலையில் வர அந்த அந்த சீனு கில்லியோட ஸ்டெப்ஸ் இதெல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கிறதுனால இது ரொம்ப நல்லாவே இருக்குது படம் வந்து நல்லா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இல்லை நான் வெளியே வந்துட்டு தனிகன் வந்து போகிறதுக்கு போயிட்டேன் அப்புறம் திரும்பி வந்து பார்த்தா அதே கதையை தான் உருவாக்குறாங்களே திரும்பியும் இது எதுக்கு தான் இந்த படம் எடுத்தாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது விஜய் வந்து ஆக்டிங் நல்லா தான் இருக்குது பட்டு டான்ஸ் இல்லை லைட்டாக தான் டான்ஸ் இருக்குது இந்த வாட்டி அப்புறம் அந்த சாங்ஸு கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க நம்ம ஏதோ ஒன்று வந்தது எதுவுமே கிடைக்கவே இல்லை நான் ஒன்று இன்னும் கொஞ்சம் பிரெட்டாக ஏற்றுக்கலாம் ஆக்ஷன் சீனா ஆக்ஷன் சீன் வந்து எப்படி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பட் கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு எனக்கு அந்த கதை என்ன கதையே தெரியாமல் நான் போய் பார்த்தேன் இப்போது